ஹாய், வெல்கம் டு மை சேனல் கோச் ஆதி. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எனக்கு ஒரு டிஎம்ல ஒரு மெசேஜ் வந்தது, என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து பாடி பில்டிங் எஃபிஷியன்ட்டாக இருக்கும், இல்லை மசில் பில்டிங்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பற்றி பேசுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து பாடி பில்டிங் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வெஸ்டர்ன் பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் பண்ணி பார்க்குறீங்கன்னா, மேக்ஸிமம் என்ன இருக்கும், சிக்கன் அண்ட் ப்ராக்கலி இருக்கும், இல்லை சிக்கன் அண்ட் ரைஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் சிக்கன் ப்ராக்கலி சாப்பிட்டா மட்டும் தான் எனக்கு வந்து மசில் பில்ட் ஆகுமா, இல்லை சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா மட்டும் தான் மசில் பில்ட் ஆகுமா, இல்லை நான் ஸ்டேக் சாப்பிட்டா மட்டும் தான் மசில் பில்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் எந்த ஃபுட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் நான் மசில் பில்டிங் எவ்வளோ மேக்ஸிமமாக என்னால் பொட்டென்ஷியலாக பண்ண முடியும் அண்ட் எந்த ஃபுட்டு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான். நம்ம வந்து எல்லாருமே நம்ம பாடி பில்டிங் ஆரம்பிக்கச்சு, இல்லை ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி ஆரம்பிச்சு, நம்ம நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸரை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ இல்லை அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அதையும் நம்ம பண்ணோம்னா நம்ம அது மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் சப்ளிமெண்ட் கம்பெனியுமே அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு அத்லீட்டை போய் சப்ளிமெண்ட் கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணித்தாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அந்த அத்லீட் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, நம்ம மெயின் குள்ள ஃபர்ஸ்ட் வருது என்னன்னா, ஸோ அந்த சப்ளிமெண்ட் நம்ம எடுத்தோம்னா நம்மளும் அந்த நம்மளுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட். எல்லாரோட மைண்ட் செட்டே அதான். ஸோ நான் பாடி பில்டிங் ஆரம்பிக்கச்சு லைக் சே அபவுட் 12-13 இயர்ஸ் ஆகும், நானுமே அப்படிதான் என்னோட பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் ஓகே அவன் இது சாப்பிட்றானா அவன் இது பண்ணுறானா, ஸோ அவனோட அவன் இந்த சப்ளிமெண்ட் ரொட்டின் எடுத்தா நானும் இந்த சப்ளிமெண்ட் எடுத்தால் அது மாதிரி ஆட முடியுங்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்க ஒரு பிகினரோட தாட் தான் இது. பட் அது அப்படிதான் ஒர்க் ஆகுமா, இல்லை அது அவனுக்கு மட்டும் ஒர்க் ஆகுமா, இல்லை அது நம்மளுக்கும் ஒர்க் ஆகுமாங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். சரி, நம்ம வந்து பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம மசில் பில்டிங்னு பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் இன்டேக்குகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஸோ சில பேர் வந்து 2 times பாடி வெயிட் கன்சியூம் பண்ணுவாங்க, சில பேர் த்ரீ டைம்ஸ் பாடி வெயிட் கன்சியூம் பண்ணுவாங்க, சில பேர் 3.5 times. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சடன் பாடி பில்டர்ஸ் வந்து 4 times வரைக்கும் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. எது நம்மளுக்கு ரைட்டான ப்ரோட்டீன் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரைட்டான ப்ரோட்டீன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருத்தருக்கும் மாறும். ஸோ நீங்கள் 2 times பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறது நோட் பண்ணி வைங்க. 2.5 times பண்ணி பாருங்கள், உங்கள் ரிகவரி எப்படி இருக்குது, உங்களால் எக்ஸ்ட்ரா செட்ஸ் பண்ண முடியுதா, இல்லை எக்ஸ்ட்ரா ரெப்ஸ் பண்ண முடியுதா, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ண முடியுதா, உங்களோட ரிகவரி எப்படி இருக்குது, உங்களோட மசில் பில்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு என் 3 times யூஸ் பண்ணி பாருங்கள், 3.5 times யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரு கோச் வச்சுருக்கீங்கன்னா, உங்களோட கோச்சோட வேலை என்னன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்து, இல்லை டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கொடுத்து, அண்ட் உங்களோட மேக்ரோநியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுனால சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, உங்களோட ஓல் மேக்ரோநியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீன் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, இந்த அமௌண்ட் ஆஃப் மேக்ரோநியூட்ரியன்ஸ் உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அவுட்புட் வருது உங்களுக்கு ஜிம்மில், அண்ட் அந்த அவுட்புட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி மசில் பில்டிங் கெப்பாசிட்டி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறீங்க வெயிட் லாஸ் வருதோ, இல்லை நீங்கள் என்ன உங்களோட கோலோ அந்த கோலை வந்து உங்களால் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு ஒரு பாடியுமே டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒர்க் ஆகுது அப்படியே நீங்கள் எடுத்து உங்களுக்கு போட்டேன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுமானா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃபுட் டைப்புமே அப்படி தான். இப்போ வந்து நீங்கள் நிறைய வெஸ்டர்ன் பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சாப்பிடுவாங்க நிறையா. நம்ம ஊரில் பீஃப் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, நிறைய பேர் பீஃப் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, அண்ட் கேன் பி ரிலீஜியஸ் ரீசன்ஸில் உங்களுக்குன்னு ஒரு சர்டன் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டேக் சாப்பிட்டா மட்டும்தான் அது மாதிரி மசில் பில்ட் பண்ண முடியுமானா, கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்டேக் சாப்பிட்றதுனால என்னென்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது, பட் ஆனால் ரெட் மீட் வந்து நானே எல்லா வீடியோஸையும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ரொம்ப நியூட்ரிஷியஸான மீட்டு, ஏன்னா அதில் நிறைய கிரியேட்டின் இருக்குது, நிறைய அயன் இருக்குது, உங்களுக்கு வந்து பொட்டாசியம் நிறையா இருக்குது, உங்களுக்கு நிறைய குட் ஃபேட்ஸ் இருக்குது அதில். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபேட்ஸுமே உங்களுக்கு அது மீட்டில் இருக்கிறதுனால உங்களோட பாடியில் ஓவரால் பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராகும். பட் ஆனால் நீங்கள் ஸ்டேக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் பண்ணலாம், நீங்கள் பொட்டாசியம் சப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வேணும்னா நீங்கள் அதையும் சப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களால் ஃபுட்டு மூலிமா உங்களுக்கு கிடைக்காததை நீங்கள் சப்ளிமெண்ட் மூலிமா எடுத்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதே ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் ஸ்டேக் சாப்பிட்டே ஆணுங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. இல்லை எனக்கு பீஃப் பிடிக்காது நான் ஸ்டேக் சாப்பிட மாட்டேன்னா நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிக்கன் பிடிக்குமா சிக்கன் சாப்பிடுங்க, ஃபிஷ் பிடிக்குமா ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க, உங்களுக்கு மட்டன் பிடிக்குமா நீங்கள் மட்டன் கூட சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் மட்டன் சாப்பிட்ச்சு என்னென்னா, இல்லை பீஃப் சாப்பிட்ச்சு என்னென்னா, ஒரே ஒரு மைண்ட் வச்சுக்க வேண்டியது நீங்கள் ஃபேட் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா அது ரெண்டுமே நிறைய ஃபேட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீட்டு. ஸோ நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா ஃபேட்டை நீங்கள் எந்த மீட் வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கும் உங்கள் ஹார்ட் டிசீஸ்க்கும் எந்த பெருசாக ஒரு லிங்க்குமே கிடையாது. ஸோ நான் ஸ்டேக் சாப்பிடணுமானா சாப்பிட்டீங்கன்னா பெட்டர், சாப்பிட முடியாது சாப்பிட்லனாலும் அது தேவையில்லை. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ மசில் பில்ட் பண்ண முடியுமோ ஸ்டேக் சாப்பிட்டு அதே அமௌண்ட் ஆஃப் மசில் உங்களால் ஸ்டேக் சாப்பிடாமையும் கண்டிப்பாக மசில் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எந்த ஃபுட்
எனக்கு பெட்டர் எந்த ஃபுட் எனக்கு வந்து சூட்டபிளாக இருக்குன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி பார்க்கணும். சில ஃபுட் வந்து இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும், சில பேருக்கு சில ஃபுட் ஒத்துக்காது. இப்போ வந்து எனக்கு வந்து குளூட்டன் ஒத்துக்காதுங்கும் போது நான் குளூட்டன் சாப்பிடவே முடியாது. ஸோ நான் ப்ரெட்டோ சப்பாத்தியோ நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துப்பேன். ரைஸ் எனக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அண்ட் ரைஸ் சாப்பிட்டா எனக்கு வந்து ப்ளோட்டிங்கோ எனக்கு ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூவோ எந்த ஒரு இஷ்யூமே வராமல் இருக்கும். நான் நடுவில் வந்து பிரெட் எனக்கு பிடிக்கும், ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அதனால என்னன்னா நான் பிரெட் நடுவில் கன்சியூம் பண்ணிருந்தேன், சிக்கன் சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டுருந்தேன். பயங்கர ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ரைட் தூங்க முடியல. ரைட் நடுராத்திரியில வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி நான் வெளில போய் பாத்ரூம்ல போய் ஆசிட் துப்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அண்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் நான் குளூட்டன் கன்சியூம் பண்ணிச்சேன், பிரெட் கன்சியூம் பண்ணிச்சேன். ஒன்ஸ் நான் பிரெட் நிறுத்திட்டு வெறும் ரைஸ்க்கு நான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ நான் வந்து அதே குளூட்டனோட கன்சியூம் கண்டினியூ பண்ணிட்டே போயிருந்தேன்னா ஆப்வியஸாக என்னால் மசில் வந்து எஃபிஷியண்டாக பில்ட் பண்ண முடியாது, எனர்ஜி ப்ரொடக்ஷன் எனக்கு இருக்கா, பிகாஸ் என்னோட பாடி அந்த ஃபுட்டை எஃபிஷியண்டாக டைஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் அதனால எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருதுங்கும் போது அந்த ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பெரிய பாடி பில்டர் குளூட்டன் சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு இல்லை பிரெட் சாப்பிட்டு பாடி பில்டிங் பண்ணுறேன்னா அதே பார்த்து பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியுது, ஏன்னா அந்த ஃபுட்டு எனக்கு சூட்டபிளாக இல்லை. ஸோ எனக்கு சூட்டபிள் இல்லாத ஃபுட்டை நான் கன்சியூம் பண்ணேன்னா ஆப்வியஸாக என்னால் மேக்ஸிமம் அவுட்புட் என்னால் என் பாடியால் கொடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு ரைஸ் சூட்டபிளாக இருக்கா, நான் ரைஸ் தான் கன்சியூம் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நிறைய உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம், வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. மசில் பில்டிங்க்கு 3 பெஸ்ட் ஃபுட் நான் இதுதான் சாப்பிட்டேன், ஃபேட் லாஸ்க்கு 3 பெஸ்ட் ஃபுட் நான் இதுதான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அது அவங்களோட சாய்ஸ். ஏன்னா அவங்க பாடிக்கு அது பெட்டராக சூட்டாக இருக்குது, உங்களுக்கும் அதே சூட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபுட்டு சூட் ஆகுதோ, உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து பாடியை வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸ், சில மாதிரி சில பேர் குளூட்டன் இன்டாலரண்ட்டாக இருக்கலாம், சில பேர் லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கலாம், சில ஃபுட் வந்து உங்களுக்கு பெட்டராக டைஜஸ்ட் ஆகலாம் வென் கம்பேர்ட் டு அதர் ஃபுட். நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது, கேஸ் இருக்கக்கூடாது, அண்ட் ப்ளோட்டிங் இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டோடனே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு வயர் ஃபுல்லாகவே இருக்குது, இல்லை ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்காக இருக்குன்னா அந்த ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஆகணும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து பெட்டராக இருக்கும் அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. அது எப்படி தெரியும்னா, அகெயின் ட்ரையல் அண்ட் எரர். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வீக்குக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து பாருங்கள், அண்ட் இதே மீட் எடுத்து பாருங்கள். நட்ஸ் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு பீனட் ஒத்துக்கலையா, நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஆல்மண்ட்ஸ் ஒத்துக்கலாம் பீனட் தான் ஒத்துக்கலாம், நீங்கள் அதான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் என்னவோ. 1 வீக்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃபுட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன். 1 வீக் சாப்பிட்டு பாருங்கள், 2 வீக் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட எனர்ஜி அவுட்புட், உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் அதான் இருக்கா, கேஸ்ட்ரிக், எனி திங் ஃபார் தட் மேட்டர், உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓவராலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஆட் பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். சில வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்கும், சில வெஜிடபிள்ஸ் எனக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் நான் ஆப்வியஸாக அவாய்ட் பண்ண போகிறேன். நான் ப்ராக்லி சாப்பிட்டதே கிடையாது இருக்கு, எனக்கு ப்ராக்லி பெருசாக பிடிக்காது. அண்ட் ப்ராக்லி சாப்பிட்டா தான் பாடி பில்டிங் பண்ண முடியுமானு கிடையாது. வெஸ்டர்ன் பாடி பில்டர்ஸ் ப்ராக்லி ஈஸியாக கிடைக்கும், அவங்களுக்கு ஆக்சசபிள், அதனால அவங்க சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு ப்ராக்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நீங்கள் ப்ராக்லி எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு லோக்கலாக என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நான் பல்கிங் போது, நான் யூஸ்வலாக பல்கிங் பீரியட் போது நான் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன். உடனே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், அது ஹெல்தி இல்லை அப்படின்னு. பட் நான் ஒரு 4000-5000 கேலரிஸ் ஒரு நாளைக்கு நான் சாப்பிடணும், அதுவும் நான் க்ளீனாக சாப்பிட்ணும்னா ஆப்வியஸாக நான் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்னா ஃபைபர் நிறைய ஆச்சுன்னா வேர் ஃபுல்லாகிடும், என்னால் நிறைய ஃபுட் கன்சியூம் பண்ண முடியாது. ஆனால் யூஸ்வலாக என்னோட பல்கிங் சீசன் போது நான் அவ்வளோவா பெருசாக வந்து நான் வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டேன். அண்ட் நான் நிறைய காப்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஃபைபர் இன்டேக் பெருசாக எனக்கு இஷ்யூ வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஐ சப்ளிமெண்ட் ஃபைபர் சப்ளிமெண்ட் எடுத்துப்பேன் நான். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருந்த கிடையாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சப்ளிமெண்ட் பண்ணுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெட் மீட் எடுப்பேன், அதிலேயே எனக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வரும். அப்படியே எனக்கு ஏதாவது டிஃபிஷியன்ஸ் இருந்தாலும் நான் பிளட் ஒர்க் எடுத்து பார்ப்பேன். ஏதாவது டிஃபிஷியன்ஸ்னா அதுக்கு நான் சப்ளிமெண்ட்ஸ் ஆப்வியஸாக கன்சியூம் பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபுட்டு மட்டும் தான் நான் சாப்பிட்ணுமானா சத்தியமாக கிடையாது. ஸோ பாடி பில்டிங்க்கு பெஸ்ட் ஃபுட் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபிளோ அதுதான் பெஸ்ட் ஃபுட். ஸோ நீங்கள் உங்களோட இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாடி பில்டரை பார்த்து நீங்கள் அப்படியே அங்கே டயட்டை காப்பி பண்ணுறதுங்கிறது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஐடியாவே கிடையாது. உங்களுக்கு எது சூட் ஆகுதுங்கிறது நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.